அன்பு மக்களே வணக்கம். குடை மிளகாயை நம்ம வீட்டிலேயே எப்படி வளர்க்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. போன வீடியோவில் கத்திரிக்காயை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேருக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டை பார்க்கும் போதே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த வீடியோலையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குடைமிளகாய் செடியை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. குடைமிளகாய் செடியை இது வரைக்கும் வளர்க்காதவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த செடி வந்து நம்ம சாதாரணமாக வளர்க்குற மிளகாய் செடி போல தான் இருக்குமா, இல்லை இதில் வளர்ப்பில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் இந்த வீடியோவில் சரியான சமயத்தில் அதுக்கான பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. வாங்க இப்போ வந்து குடைமிளகாய் விதை போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாம் தக்காளி விதைகளையும் மிளகாய் விதைகளையும் ஒரே நாளில் விதைச்சோம் அப்படின்னா தக்காளி விதைகள் சீக்கிரமாக முளைச்சி நாற்றுகள் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் மிளகாய் விதை பார்த்திங்கன்னா முளைச்சி வர்றதுக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கோங்க. மிளகாய் அப்படின்னு சொல்லும் போது குடைமிளகாயும் அதில் பொருந்தும். ஸோ குடைமிளகாய் விதைகளை விதைக்கும் போது இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதையே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், போட்ட விதை எதுவுமே முளைச்சி வரலை அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா விதைகளோட முளைப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய விதைகள் போட்டாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான நாற்றுகள் தான் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சிக்கலும் இருக்குங்க. ஒருவேளை விதைகளோட ஜெர்மினேஷன் அதாவது முளைப்பு திறன் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இத்தனை குடமிளகாய் செடியை வளர்க்குறதுக்கு நம்ம இத்தனை விதைகள் போட்டால் போதும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை விதைகளோட முளைப்பு திறன் தெரியல அப்படின்னும்போது 5 குடமிளகாய் செடி வேணும் அப்படின்னா சுமார் 15 விதைகளையாச்சும் நீங்கள் விதைக்கும்போது போட்டுடுங்க. இந்த மாதிரி போடும்போது விதைகளோட முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட கண்டிப்பாக 5 குடமிளகாய் நாற்றுகளாச்சு நமக்கு கிடச்சிடும். ஒருவேளை இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க ஆனால் போட்ட விதை ஒன்று கூட முளைக்கலை அப்படின்னா முதல் காரணம் விதைகளோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்றதா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா விதைக்கு தேவைக்கு அதிகமான தண்ணீர் ஊற்றியதால் விதையழுகள் ஏற்பட்டிருக்குங்க. இதெல்லாம் சாதாரண ப்ராப்ளமாக நாம் கடந்தும் போக முடியாதுங்க. ஏன் அப்படின்னா குடைமிளகாய் விதை முளைக்கிறதுக்கே 7-25 நாட்கள் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல்விகள்லாம் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 1 மாதம் அதுலேயே வேஸ்ட் ஆகிடுமே. இதெல்லாம் தவிர்க்க நாம் 2 விஷயம்தான் பண்ணணுங்க. அதில் ஒன்று குவாலிட்டியான சீட்ஸை வாங்கிறது, 2வது நம்ம கையில் தான் இருக்குது சரியான அளவுக்கு தண்ணீர் மட்டும் ஊற்றுறது. ஓகேங்க, இப்போ வந்து விதை தட்டில் 2 குடமிளகாய் விதைகளை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விதைகளை சீக்கிரமாக முளைக்க வைக்கிற ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன். அதை டிப்ஸாக நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டுட்டேங்க. தொடர்ந்து பார்க்குற நிறைய பேர் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நியூ வியூவர்ஸ் ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. டிடிஸ் சீட் ஜெர்மினேஷன் ட்ரிக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்குங்க. 2 குடமிளகாய் விதைகளை இந்த 2 போட்டிருந்தேன் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 1 போட்ட விதைகள் நல்லா முளைச்சி வந்திருக்கு, இன்னொரு வரிசையில் சுத்தமாக எதுவுமே இல்லை பாருங்க. ஆனால் இன்னும் சில நாட்கள் கடந்த பிறகு இந்த வரிசையில் போட்ட குடமிளகாய் விதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முளைச்சிருச்சுங்க. சக்ஸஸ் தாங்க, ஆனால் இந்த வெரைட்டி முளைக்கிறதுக்கு இன்னும் நிறையவே டைம் எடுத்திருக்கு. பட் போக போக இதுலேயுமே வந்து நிறைய விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னொரு வெரைட்டியை பார்த்தோன்னா சீக்கிரமாக முளைச்சிருச்சு, எல்லா விதைகளும் கடகடன்னு முளைச்சிருச்சு. வெரைட்டியை பொறுத்தும் கூட குடமிளகாய் விதைகள் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பாருங்கள் முளைக்கிறதுக்கு. குடைமிளகாய் விதைகள் வந்து சூப்பராக முளைச்சி வந்து நாற்றுகள்லாம் இப்போது நல்லா பெருசாகவே ஆயிட்டுருக்கு. முதல் 2 வந்து அதுக்கப்புறம் குரோத்தும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு 50 எடுத்துக்கிச்சுங்க. நாட்கள் கணக்கு சொல்கிறது உங்களோட ஒரு புரிதலுக்காக, அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. இப்போ வந்து குடமிளகாயை ஒரு சின்ன தொட்டிக்கு தான் மாற்றி வச்சிட்ருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 4 நல்லா வளர்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். விதைகளோட குவாலிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே போல் விதைகள் போடுற மண் கலவையும் ரொம்பவே முக்கியங்க. மிளகாய் செடியில் பார்த்தீங்கன்னா மிளகாய் இலை சுருட்டல் நோயெலாம் வரும், அது வந்து இந்த மாதிரி நாற்றுகள் ஸ்டேஜ்லேயே கூட வந்துருங்க. அந்த மாதிரி விஷயத்த தாங்கி எதிர்கொண்டு நல்லா வளரணும் அப்படின்னா மண்ணோட வளம் ரொம்பவே முக்கியங்க. அதனால் உங்கள் மண் கலவையை சரியாக சூஸ் பண்ணுங்கள், நல்லா வளமானதாக எடுத்துக்கோங்க.
நாற்றுகள் நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. இப்போது இன்னும் பெரிய தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜிலலாம் நீங்கள் எந்த தொட்டியில் குடமிளகாய் வளரணுமோ அந்த தொட்டிக்கு நீங்கள் மாற்றி வச்சிடலாங்க. மிளகாய் செடி சூப்பராக வளர்கிறதுக்கான மண் கலவையை பார்க்கலாங்க. 30% தோட்டத்து மண், அது செம்மண்ணாக இருக்கலாம், உங்களோட தோட்டத்தில் இருக்க மண்ணாக இருக்கலாம். 60% கம்போஸ்ட், இதில் கம்போஸ்ட்டும் வர்மி கம்போஸ்ட்டும் சேர்த்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், கம்போஸ்ட் மட்டும் கூட எடுத்துக்கலாம். 10% கொக்கோபீட், அது கொக்கோ காயர்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் நார் கழிவுகள். இது எல்லாத்துக்கூடையும் சின்ன கைப்பிடி சிக்கன் மேன்யூர் கோழியுடைய உரம், ஒரு கைப்பிடி வெல் டிகம்போஸ்ட் கவ் மேன்யூர் மாட்டு உரம். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாழைப்பழத்தோல் சேர்த்துக்கோங்க, போன் மீல் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. பயோ ஃபர்டிலைசர்ஸ்லாம் உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. செடி அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா வளர்ந்தாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு மேலே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க. நம்ம சாதாரணமாக வளர்க்குற சில்லிஸை விட குடமிளகாய் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா, அதோடய மொட்டுக்களும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். பூக்கள் வந்து நம்மளோட மிளகாய் செடியில் இருக்க பூக்களை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மொட்டுக்கள் எல்லாம் விரிஞ்சு நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூக்களுக்குள்ளேருந்து அந்த குடமிளகாய் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு பூலேருந்து குடமிளகாய் வந்து வெளியவே வர ஆரம்பிச்சிருச்சு. குடமிளகாய் செடியில் பிஞ்சுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் வந்து நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா குடமிளகாய் செடி அதில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குடமிளகாய் செடியில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஒரு கைப்பிடி கம்போஸ்ட்டை மல்ச்சிங்காக கொடுத்தா பிஞ்சு பிடிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தோல் கரைசல் புளிச்ச மோர் கரைசல் இதெல்லாம் கொடுக்கலாங்க கண்டிப்பாக. மிளகாய் செடி குடமிளகாய் செடி வளர்ப்பு இது ரெண்டுத்தில் பெருசாக எந்த மாற்றமுமே கிடையாதுங்க. இலை சுருட்டல் அஸ்வினி பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி எது நடந்தாலும் எது வந்து மிளகாய் செடியில் நடந்திருக்கோ அதே தான் குடமிளகாய் செடிக்கும் நடக்கும். இலை சுட்டல் வந்தால் கவலையே படாதீங்க, நம்ம சேனலில் போட்டிருக்க ஸ்ப்ரே 100% சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். குடமிளகாய் செடியை வெயில் இருக்கிற இடத்துல கட்டாயமாக வைங்க. அதிகப்படியான வெயில் இருக்குது அப்படின்னா மதிய நேரத்தில் நிழல் இருந்தால் நல்லது தாங்க. குடைமிளகாய் விதை போட்டு அறுவடை எடுக்க 120 நாட்கள் ஆகிடுங்க. குளிர் பிரதேசங்களில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்கள் எடுத்துக்கும். இந்த கலர் கலர் குடமிளகாய் எப்படி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம். நம்ம செடியில் முதல்ல பச்சை நிறத்தில் இருக்கிற குடமிளகாய் தாங்க வரும். அப்போ அந்த மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அப்படின்றதெல்லாம் வந்து பச்சைக்கு அப்புறம் மஞ்சள் இல்லைனா ஆரஞ்சு கலரில் வந்து பழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சிவப்பு அப்படின்றது வந்து குடைமிளகாயோட முழுசாக பழுத்த ஸ்டேஜ் தாங்க அது. இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.